வணக்கம். வேர்ல்ட் இன்று செய்திகளுடன் நான் நிரோஷன். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் 2022 நாடாளுமன்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்து ஏராளமான வழக்குகளை எதிர்த்து போராடி வருகிறார். பதவியில் இருந்து சக்தி வாய்ந்த இராணுவத்தால் தான் அகற்றப்பட்டதாக அவர் கூறுகிறார். அதன்பின் தம்மை முழுமையாக முடக்குவதற்கு ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவை எல்லாமே இராணுவத்தின் பின்னணியில் போடப்பட்டு அரசியல் ரீதியான வழக்குகள் என்றும் கூறியுள்ளார். இப்போது அவருக்கு மட்டுமல்ல அவரது மனைவிக்கும் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது பாகிஸ்தான் நீதிமன்றம். இதில் அரசியல் கிடையாது, குடும்ப விவகாரமே உள்ளது. அதை அரசியலாக்கியுள்ளார்கள் எதிரிகள் என்கிறது இம்ரான்கானின் அரசியல் கட்சி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா கான் ஆகியோருக்கு 2018 திருமணம் சட்டத்தை மீறியதாக தீர்ப்பளித்த நீதிமன்றம் அவர்களுக்கு 7 சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தது. இந்த வாரம் கானுக்கு எதிரான 3 தீர்ப்பு இது. அத்துடன் வரும் வியாழக்கிழமை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் அவர் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. 71 கான் இந்த வாரம் தீர்ப்பு சொல்லப்பட்ட மற்ற 2 வழக்குகளில் அரசு ரகசியங்களை கசிய விட்டதற்காக 10 மற்றும் இந்த மனைவியுடன் சட்டவிரோதமாக அரசு பரிசுகளை விட்டதற்காக 14 சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். 3 வழக்குகளிலும் அவர் மேன்முறையீடு செய்வதாக அவரது பிரதிநிதிகள் கூறுகிறார்கள். அவரது பல்வேறு தண்டனைகள் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படுமா அல்லது ஒரு தண்டனை முடிந்த பின் மற்றைய தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா என்பது உடனடியாக தெரியவில்லை. இம்ரான்கான் காரிசன் நகரமான ராவல்பிண்டியில் சிறையில் இருக்கிறார். அதே நேரத்தில் அவரது மனைவி அருகில் உள்ள இஸ்லாமாபாத்தில் உள்ள மலைகுச்சி மாளிகையில் தண்டனையை அனுபவிப்பார். அவர் ஏற்கனவே 10 அரசு பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் நடந்த அவசர விசாரணைகளில் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யவில்லை. சரியான நடைமுறை இல்லை, இது சட்டத்தை கேலி கூத்தாக்குறது என்று கானின் கட்சி பாகிஸ்தான் டெக்ரிக் இ இன்சாம் சுருக்கமாக PDI ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைகள் நடத்தப்படும் விதத்தில் பிப்ரவரி 8 தேர்தல்களில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். இது பாகிஸ்தானின் உயர் நீதித்துறைக்கு ஒரு சோதனை வழக்கு என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்பதியருக்கு தலா 500,000 பாகிஸ்தான் ரூபாய், அது கிட்டத்தட்ட $1,800 மதிப்புள்ளது. அபராதமும் விதிக்கப்பட்டது. சரி, குற்றச்சாட்டு என்ன? திருமணத்தின் மூலம் இவர்கள் எப்படி சட்டத்தை மீறினார்கள்? புஷ்ரா தனது முன்னாள் கணவரை விவாகரத்து செய்து கானை மணந்த பின்னர் இஸ்லாம் கட்டளையிட்ட இக்தாத் என்று அழைக்கப்படும் காத்திருப்பு காலத்தை முடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டார். முன்னாள் கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் முதல் முறையாக பிரதமர் ஆவதற்கு 7 முன்பு இவர்கள் தங்கள் திருமண ஒப்பந்தம் அல்லது நிக்காவில் ஜனவரி 2018 ஒரு ரகசிய விழாவில் கையெழுத்திட்டனர். இஸ்லாம் கட்டளையிட்ட இக்தாத் என்று அழைக்கப்படும் காத்திருப்பு காலம் முடிவதற்குள் திருமணம் செய்து கொண்டார்களா என்ற சர்ச்சையில் முதலில் எழுந்தது. திருமணமே நடக்கவில்லை என்று ஆரம்ப மறுப்புக்கு பின்னர் PTI செய்தி ஸ்தாபனம் சில வாரங்களுக்கு பின்னர் திருமணம் அல்லது நிக்கா நடந்ததை ஆவணங்களுடன் உறுதிப்படுத்தியது. கான்கள் இருவரும் தவறை மறுத்தனர். கானின் ஊடக ஆலோசகர் சுல்பி புகாரி, நான் நிக்காவில் ஒரு சாட்சி என்று சொல்ல முடியும், இது மற்றொரு போலி வழக்கு, சாட்சிகள் முதல் ஆதாரம் என்றும் சட்ட நடைமுறை வரை எல்லாமே போலியாக தயாரிக்கப்பட்டன என்றார். புஷ்ராவின் முன்னாள் கணவர் கவார் மேனகா திருமணமாகி சுமார் 30 பின் புஷ்ராவை விவாகரத்து செய்தார். இந்த முன்னாள் கணவரை வைத்துத்தான் கான்களுக்கு எதிராக கிரிமினல் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டதாக இந்த விஷயத்தை நேரடியாக அறிந்த ஒருவர் கூறினார். கான் அடிக்கடி புஷ்ராவை தனது ஆன்மீக தலைவர் என்று அழைத்தார். இஸ்லாத்தின் வடிவங்களில் ஒன்றான குஃபித்துவத்தின் மீதான ஆன்மீக வழிகாட்டல்களுக்காக புஷ்ரா அறியப்படுகிறார். புஷ்ரா ரியாஸ் என்ற பெயருடன் வாட்டோவில் பிறந்த இவர் திருமணத்திற்கு பின்னர் தனது பெயரை கான் என மாற்றிக் கொண்டார். அவரது கணவர் மற்றும் பின்பற்றுபவர்கள் பொதுவாக அவரை புஷ்ரா பிபி அல்லது புஷ்ரா பேகம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது உருது மொழியில் மரியாதையை குறிக்கும் பட்டங்கள். கான் புஷ்ராவை எப்போது அல்லது எப்படி சந்தித்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. கானின் முன்னாள் உதவியாளர் ஆன் சௌத்ரி கான் புஷ்ராவின் ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டதாக கூறினார். கானுக்கு இதற்கு முன் நடந்த 2 திருமணங்கள் கோடீஸ்வரர் ஜேம்ஸ் கோல்ஸ்மித்தின் மகள் ஜெமிமா கோல்ஸ்மித் மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் ரெஹாம் நயார் கானுடன் விவாகரத்தில் முடிந்தன. கானும் அவரது கட்சியினரும் 100 ஆதரவாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய உதவியாளர்களை கைது செய்தல் உட்பட இராணுவ ஆதரவு அடக்குமுறைக்கு தாங்கள் உட்படுத்தப்பட்டதாக கூறுகின்றனர். பாகிஸ்தானின் அரசியல் மீது பல தசாப்தங்களாக அதிகாரம் வைத்திருக்கும் இராணுவம் குற்றச்சாட்டுக்களை மறுக்கிறது. கானை விசாரணைக்குட்படுத்திய NAB என்ற ஊழல் தடுப்பு ஏஜென்சி பல்வேறு சமயங்களில் விசாரித்து விசாரணை செய்து 2008 முதல் பணியாற்றிய அனைத்து பிரதமர்களையும் சிறையில் அடைத்துள்ளது, நவாஸ் ஷெரீப் உட்பட. நவாஸ் ஷெரீப்பின் கட்சிதான் அடுத்த வார தேர்தலில் முன்னணியில் இருக்கும் கட்சி.